வங்கியில் பணம் போட்டால் குறிப்பிட்ட சதவீதம் வட்டி தருவாங்க. ஆனால் இப்போதோ நம்மக்கிட்ட இருந்தே பணம் பறிக்கிறாங்க. எஸ்எம்எஸ் சார்ஜஸ், ஏடிஎம் சார்ஜஸ், அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸு, அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸு இருக்கணும், அப்படி இல்லைன்னா அதுக்கு அதிகப்படியான கட்டணம்னு, இப்படி பலவித கட்டணத்தை நம்மளிடமிருந்தே வசூலிக்கிறாங்க. நம்ம பணத்தை அவர்கள்கிட்ட சுழற்சிக்கு கொடுத்தா அதுக்கு நாமளே கமிஷன் தர வேண்டிய நிலைக்கு இப்போ வந்துட்டோம். பெரும்பாலும் பொதுமக்கள் வங்கியில் சேமிப்பு திட்டத்திலேயே முதலீடு செய்கிறதுக்கு விரும்புகிறாங்க. ஆனால் வங்கியை விட அதிக வட்டி தர, அதிகம் லாபம் தர அஞ்சல் சேமிப்பு திட்டத்தை பற்றி யாருமே தெரிஞ்சிருக்கிறதில்ல. வங்கியில் பணம் போடுறத விட அஞ்சலக சேமிப்பு திட்டத்தில் பணம் போட்டோம்னா இந்த பணம் மிகவும் பத்திரமாக இருக்கும். வங்கியை காட்டிலும் இந்த அஞ்சல் துறையில் 8 விதமான சேமிப்பு கணக்கு இருக்குது. செல்வ மகள் சேமிப்பு கணக்கு, பொன்மகன் வைப்பு நிதி, தொடர் வைப்பு கணக்கு, கால வைப்பு கணக்கு, முதியோருக்கான சேமிப்பு திட்டம், மாதாந்திர வருமான திட்டம், தேசிய சேமிப்பு பத்திரம், கிசான் விகாஸ் பத்திரம் என குழந்தைகள் முதல்ல மூத்த குடிமகன் வரை அஞ்சல் துறையில் பல சேமிப்பு திட்டங்கள் இருக்குது. அஞ்சல் துறையில் வங்கி போலவே சேமிப்பு கணக்கம் இருக்குது. அதுவும் வங்கியில் 3.5% மட்டுமே லாபத்தை தருவாங்க. ஆனால் அஞ்சல் துறையில் 4% லாபத்தை தராங்க. இதில் தனியாக கணக்கை ஓப்பன் பண்ணுறவங்களுக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிற கணக்குகளுக்கும் பொருந்தும். குறைந்தபட்ச இருப்பு தொகையாக 500 ரூபாய் வைத்து இந்த கணக்கை துவங்கும் போது செக் புக் மற்றும் டெபிட் கார்டு போன்றவற்றை வசதியும் நாம் பெற முடியும். சேமிப்பு கணக்கில் பணத்தினை டெபாசிட் செய்யவும் மற்றும் பணத்தை எடுக்கவும் அருகில் இருக்கிற தபால் அலுவலகத்தை நாடலாம். அடுத்து 5 வருட தபால் அலுவலகத்தோட ரெக்கரிங் டெபாசிட் கணக்கு. அஞ்சல் துறையில் ரெக்கரிங் டெபாசிட் திட்டம் 1 வருடத்துக்கு 7.3% வட்டியே தராங்க. குறைந்தபட்ச மாதம் ரூபாய் 10 சேமிப்பை நாம் தொடர முடியும். ஆனால் வங்கியில் குறைந்தபட்சம் 500 ரூபாய்னு டெபாசிட் செய்யணும். எனவே இது பள்ளி குழந்தைகளுக்கும் சேமிப்பு பழக்கத்தை கற்றுக் கொடுக்க ஏற்றதாகவும் இருக்கும். அடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட். அஞ்சல் துறையில் டைம் டெபாசிட்ன்ற கணக்குக்கு ஒவ்வொரு காலாண்டுக்கும் வட்டி விகிதம் மாறுபட்டே வரும். தற்போது 1 வருடம் முதல் 5 வருடம் வரை வட்டி விகிதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1 வருட கணக்குக்கு 6.9% வட்டியும், 2 வருடத்துக்கு 7% வட்டியும், 3 வருடத்திற்கு 7.2% வட்டியும், 5 வருடத்திற்கு 7.8% வட்டியும் இவங்க தராங்க. இந்த டைம் டெபாசிட்ன்றது நம்ம வங்கியில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் போலவே தான். இந்த டைம் டெபாசிட்ன்றது 1 வருடம், 2 வருடம், 3 வருடம் மற்றும் 5 வருடம், இது போல தான் நாம் கணக்கை ஆரம்பிக்க முடியும். அதிகபட்ச டெபாசிட் வரம்புன்னு எதுவுமே இதில் கிடையாது. 5 வருட டெபாசிட் திட்டத்தில் முதலீடு செய்யும்போது 80C கீழே வரி விலக்கும் நமக்கு தராங்க. அடுத்தது தபால் துறையில் மாதாந்திர வருமான திட்ட கணக்கு. இந்த மாதாந்திர வருமான திட்டத்திற்கு 7.3% வட்டி நமக்கு தராங்க. ஒவ்வொரு கணக்கிலும் அதிகபட்சம் 4.5 லட்சம் வரையே டெபாசிட் செய்ய முடியும். இதுவே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுன்னா அதுக்கு 9 லட்சம் வரை டெபாசிட் செய்யலாம். ஜாயிண்ட் கணக்கு திறக்கும்போது இருவருமே ஒரே சமநிலையில் முதலீடு செய்யணும். முதிர்வு காலன்றது 5 வருடம். 1 வருடத்திற்கு பிறகு நமக்கு பணம் தேவைப்பட்டால் முன்கூட்டியே பணத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதாந்திர சேமிப்பு கணக்கில் இருந்து மாதம் மாதம் வட்டியானது நமது அஞ்சல் துறையில் இருக்கிற சேமிப்பு கணக்குக்கு வந்துடும். அடுத்தது மூத்த குடிமகனுக்கான சேமிப்பு திட்டம். 60 வயது நிரம்பிய மூத்த குடிமகன்கள் இந்த திட்டத்தில் சேரலாம். அதிகபட்சமாக 15 லட்சம் ரூபாய் வரையும் முதலீடு செய்யலாம். இந்த கணக்கினை ஜாயிண்ட் கணக்காகவும் நீங்கள் திறக்கலாம். வருமான வரி சட்டப்பிரிவு 80C கீழே வரி விலக்கும் அளிக்கப்படுது. முதிர்வு காலன்றது 5 வருடம். ஆண்டுக்கு 8.7% லாபத்தை தராங்க. இதுதான் இருக்கிறதுலே அதிகபட்சமாக வட்டி தரக்கூடிய மூத்த குடிமகனுக்கான சேமிப்பு திட்டம். அடுத்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்கிற பிபிஎஃப். இந்த கணக்கு அஞ்சல் துறையில் மட்டும் இல்லாமல் எல்லா வங்கிகளையும் இந்த கணக்கு தொடங்கப்படலாம்.
இதுக்கு கொடுக்கப்படுற வட்டியில் எந்தவித மாற்றமும் இருக்காது. வங்கியிலையும் அஞ்சல் துறையிலையும் பிபிஎஃப்க்குன்னு கொடுக்குற வட்டி விகிதம் எந்தவித மாற்றமும் இருக்காது. தற்போது இதுக்கு 7.9% வட்டியே இதுக்கு தராங்க. இதில் குறைந்தபட்சமாக ஆண்டுக்கு 500 ரூபாயும் அதிகபட்சமாக ஆண்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரையும் முதலீடு செய்ய முடியும். அல்லது 12 மாத தவணையாக ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தொகை இதற்கு செலுத்தலாம். இந்த கணக்குன்றது 15 வருடத்திற்கு குறிப்பிட்ட தொகையை ஆண்டுக்கு நம்ம செலுத்தணும். 15 வருடம் வரைக்கும் நாம் இந்த பணத்தை எடுக்கவும் முடியாது. மேற்கொண்டு 15 வருடம் கழித்து மீண்டும் ஒரு 5 வருடத்தை இந்த கணக்கை நாம் தொடரவும் முடியும். இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் மூலமாக கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வட்டிக்கு எந்தவித வரியும் கிடையாது, டேக்ஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் தர பணத்திற்கு எந்தவித டிடிஎஸ்ஸும் கிடையாது. அடுத்து 5 வருட சேமிப்பு பத்திரம். 5 வருட தேசிய சேமிப்பு பத்திர திட்டத்தில் 8% வட்டி லாபத்தை தராங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு 100 ரூபாய் நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா 5 வருடத்து கழிச்சு 144.23 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அதிகபட்ச வரம்புன்னு எதுவுமே கிடையாது. குறைந்தபட்சம் 100 ரூபாய், அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதில் நீங்கள் பணத்தை செலுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் என்எஸ்சின்னு சொல்லப்படுற நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், 5 வருட சேமிப்பு கணக்குக்கு 80C கீழே வரி விலக்கும் தராங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கொடுக்கப்படுற அளிக்கப்படுற வட்டிக்கு எந்தவித வரியும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 5 வருடம் முடிந்த பிறகு உங்களுக்கு கிடைக்கும் பணத்திற்கு டிடிஎஸ்ஸும் கிடையாது. அடுத்து கிசான் விகாஸ் பத்திரம். இந்த கிசான் விகாஸ் பத்திரன்றது குறிப்பிட்ட மாதத்தில் நம்மளுடைய பணம் இரட்டிப்பாக மாறும். இதுக்கு ஆண்டுக்கு 7.7% வட்டியும் தராங்க. தற்போது வரை இந்த திட்டத்தில் முதலீடு செய்யும்போது 118 மாதத்தில் நம்மளுடைய முதலீடானது இரட்டிப்பாக நமக்கு திரும்ப கிடைக்கும். இதில் எவ்வளவு வேணாலும் நம்ம முதலீடு செய்யலாம். அதிகபட்ச வரம்புன்னு எதுவுமே கிடையாது. பெரியவங்களோ அல்லது நம்ம குழந்தைகளோ யார் வேணுமானாலும் இதில் முதலீடு செய்யலாம். குழந்தைகளாக இருக்கும் பொழுது அவர்களுடைய நம்மளுடைய பேரில் இந்த கணக்கை துவங்கலாம். அடுத்தது சுகன்யா சமிருத்தி யோஜனா அப்படின்னு சொல்லப்படுற பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம், செல்வ மகள் சேமிப்பு திட்டம். 10 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்காகவே உருவாக்கப்பட்ட திட்டம் இது. இந்த திட்டத்தில் முதலீடு செய்ய துவங்கி 15 வருடம் வரை தொடர்ந்து முதலீடு செய்யணும். இந்த திட்டத்தில் தற்போது 8.5% வட்டி வழங்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கு வரி விலக்கும் தராங்க. ஆண்டுக்கு அதிகபட்சமாக 1.5 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்யலாம். அதிக வட்டி தரும், அதிக லாபம் தரும்னு யார் சொன்னாலும் அதை நன்கு ஆராய்ந்து அதில் முதலீடு செய்யணும். நம்ம ஊரில் வங்கி இல்லாத கிராமம் கூட இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் அஞ்சலக அலுவலகம் இல்லாத கிராமமே இருக்க முடியாது. வங்கிகளை போலவே பரிவர்த்தனை கட்டணம், மினிமம் பேலன்ஸு, ஏடிஎம் சார்ஜஸ்ஸு, எஸ்எம்எஸ் சார்ஜஸ்ஸு, அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ்னு எந்த ஒரு நெருக்கடியும் வாடிக்கையாளர்களுக்கு தராமல் அவர்களிடத்தில் அதிகப்படியான கட்டணமும் வசூலிக்காமல் மக்களுக்கு சேவையை வழங்க வராங்க அஞ்சலகத்துறை. அஞ்சலக சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்சம் 50 ரூபாய் இருந்தாலே போதும். எத்தனை முறை வேண்டுனாலும் கட்டணம் இல்லாமல் நம்ம பணம் எடுத்துக்கலாம். நாளைய பாதுகாப்புக்காக இன்றைக்கே நம்ம சேமிப்பை தொடங்கலாம். ஒவ்வொரு மாதத்து தொடக்கத்துலேயும் நம்முடைய முதல் செலவு சேமிப்பாகவே இருக்கணும். இப்படி அஞ்சலக சேமிப்பு துறையில் நம்ம பணத்தை போட்டு அதிகப்படியான வட்டியும் லாபத்தையும் பெறலாம். அப்படி இல்லாமல் நாம் மற்றவங்களுக்கு வட்டிக்கு அதிகப்படியான வட்டிக்கு பணம் கொடுக்குறோன்னு சொல்லி மொத்த பணத்தையும் இழக்கிறத தவிர்த்து இதுபோல் அஞ்சலகத்துறையில் நாம் சேமிப்பு தொடங்கி நம்மளுடைய லாபத்தை பெருக்கலாம். இதில் சொல்லியிருக்கிற வட்டி விகிதம் எல்லாமே 3 மாதத்துக்கு 1 தடவை மாறிக்கிட்டே தான் இருக்கும். இதில் சொன்ன மொத்தம் 9 கணக்குகள், பிபிஎஃப் கணக்கையும் சேர்த்து மொத்தம் 9 கணக்குகள்.
பிபிஎஃப் கணக்குன்றது வங்கியிலும் சரி, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் சரி, அஞ்சல் துறையிலும் சரி, எந்தவித மாற்றமும் இருக்காது. இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை தவிர்த்து மற்ற 8 கணக்குகள் இருக்குது. இந்த 8 கணக்குகள் தான் அதிகப்படியான வட்டியும் நமக்கு வழங்கிட்டு வராங்க. வங்கியை காட்டிலும் இந்த அஞ்சலகத் துறையில் குறைந்தபட்சம் 0.5% வட்டி விகிதம் அதிகமாகவே தராங்க. இது குறைந்தபட்சம் தான். அது மட்டும் இல்லாமல் நாம் இதில் செலுத்துகிற பணம் பத்திரமாகவும் இருக்கும், நம்ம பணத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. குறிப்பாக இதில் சொன்ன மொத்தம் 9 கணக்கில் முக்கியமானது என்எஸ்சியும் பிபிஎஃப்ம் தான். ஏன்னா என்எஸ்சி பிபிஎஃபில் அவங்க தர வட்டிக்கு எந்தவித வரியும் நாம் செலுத்த தேவை, அவங்க தர இன்ட்ரெஸ்ட்டுக்கு எந்தவித டேக்ஸும் நம்ம செலுத்த தேவை. அது மட்டும் இல்லாமல் முதிர்வு அடைந்த பிறகு வரும் மொத்த தொகைக்கு நாம் டிடிஎஸும் கட்ட தேவையில்லை. குறிப்பாக வங்கியில் 10,000 மேலே உங்களுக்கு வட்டி கிடைச்சதுன்னா, இன்ட்ரெஸ்ட் கிடைச்சதுன்னா, அதுக்கு 1% டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஆனால் இந்த கணக்குக்கு எந்தவித டிடிஎஸும் கிடையாது. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ஆர்என்டி தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.